அதாவது 2022 ஆண்டு நாட்டினுடைய ஒட்டுமொத்த சுத்தம் என்பது 14.55% உள்ள நிலையில் அதனை குறைப்பதற்காகவும் ஒரு வரியை உயர்த்துவதற்காகவும் மத்திய மாநில அரசினுடைய வரி வருவாயை பெருக்குவதற்காகவும் ஒரு திட்டமானது வகுக்கப்பட்டிருந்தது. அந்த அடிப்படையில் தான் தற்போது சரக்கு மற்றும் சேவை வரியான GST உயர்த்துவதற்காக மத்திய அரசு முடிவு செய்துள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன் கீழாக மொத்தம் 143 பொருட்களுடைய GST வரியை உயர்த்துவதற்கு மத்திய அரசு முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் இந்த வரி உயர்த்துவது தொடர்பாக மாநில அரசுகளிடமும் தற்போது கருத்தை கேட்டுள்ளது. அதன் அடிப்படையில் அப்பளம், வெள்ளம், பவர் பேங்க், கை கடிகாரம், ஹேண்ட்பேக், வாசனை திரவியங்கள், அதே போன்று சாக்லேட், சுவிங்கம், உலர் பழங்கள், குளிர்பானங்கள், அதே போன்று வாஷ்பேஷன், கண்ணாடிகள், தோல் பொருட்கள், கண்ணாடி பொருட்கள், ஆடைகள், வீடியோ கேமரா, கதவு, ஜன்னல், சுவிட்ச் போர்டு, மின்சாதன பொருட்கள், அதே போன்று ஷேவிங் கிரீம் மற்றும் ஷேவிங் செய்யக்கூடிய அந்த பொருட்கள் உள்ளிட்ட பல்வேறு பொருட்கள் உள்ளிட்ட 143 பொருட்களுடைய அந்த GST வரி என்பதை தற்போது இருக்கக்கூடிய 18%லிருந்து 28% உயர்த்துவதற்கான கருத்தை கேட்டிருக்கிறார்கள். மொத்தம் 143 பொருட்களில் GST வரியை உயர்த்துவதற்காக முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இதில் பல பொருட்களுடைய வரி என்பது 18% இருக்கக்கூடிய நிலையில் அதை 28% உயர்த்தலாமா என்ற ஒரு கருத்தை தற்போது மாநிலங்களிடம் மத்திய அரசானது கேட்டிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த GST பொறுத்த வரைக்கும் மத்திய அரசுடைய அந்த கவுன்சில் ஆனது முடிவு செய்திருக்கிறது. மாநில அரசுகளிடம் தற்போது இந்த கருத்தை அவர்கள் கேட்டிருக்கிறார்கள். மேலும் பார்த்தோம் என்றால் இந்த பொருட்களை பொறுத்த வரைக்கும் நாம் பார்த்தோம் என்றால் கடந்த 2019 மக்களவை தேர்தலுக்கு முன்னர் இந்த பொருட்களுடைய வரி என்பது குறைக்கப்பட்டது என்பது ஒரு குறிப்பிடத்தக்க விஷயமாக பார்க்கப்படுகிறது. இதை தவிர தற்போது 12% வரி உயர்த்துவதற்கான சில பொருட்கள் இருக்கின்றன. அதற்கான கருத்துக்களும் கேட்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக ஐஸ்கிரீம் தயாரிக்க பயன்படுத்தப்படும் கஸ்டர் பவுடருடைய GST வரி என்பது 5% 12% அதிகரிக்கப்பட உள்ளது. இது தொடர்பாகவும் அந்த கருத்துக்களை மாநில அரசிடம் கேட்டிருக்கிறார்கள். இது தவிர சமையல் பொருட்களுடைய GST என்பது 12% 18% உயர்த்துவதற்காகவும் திட்டமிடப்பட்டிருக்கிறது. அது தொடர்பாகவும் மாநிலங்களிடம் கருத்தை தற்போது மத்திய அரசானது கேட்டிருக்கிறது. இந்த மாநிலங்களிலிருந்து பெறப்படக்கூடிய இந்த கருத்துக்களின் அடிப்படையில் மத்திய அரசு இந்த பொருட்களுடைய வரி உயர்வை GST வரியை உயர்த்துவதற்கு திட்டமிட்டிருப்பதாக தற்போது தகவல் வெளியாகியிருக்கிறது.